والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, இமாமுல்லாஹ் அலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தொடரை நாம் பார்த்து வருகின்றோம். இஸ்லாமிய குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சட்ட நுணுக்கங்களை ஆய்ந்து அறிவதற்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த இமாமுல்லாஹ் அலம் அவர்கள் தான் தொகுத்த சட்டங்களை எல்லாம் தொகுத்து ஒழுங்குபற்றுவதற்காக தன்னுடைய மாணவர்கள் அபு யூசுப் ரஹமத்துல்லா அலை, முகமது ரஹமத்துல்லா அலை போன்றவர்களிடம் பணித்த பொழுது அந்த சட்டங்களை எல்லாம் தொகுப்பதற்கு 22 ஆண்டுகள் ஆயின. அதிலே இருந்து பெறப்பட்ட சட்ட திட்டங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 500,000 மசாலாக்கள் அதில் இருக்கின்றன. 500,000 சட்ட திட்டங்களை தன்னுடைய வாழ்நாளில் அவர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள். குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் உமவிய ஆட்சியிலே இவர்கள் காலியினுடைய நீதிபதி பொறுப்பை ஏற்க மறுத்ததினால் சிறை தண்டனை பெற்றார்கள். இப்பொழுது அப்பாசிய ஹலீஃபாவுடைய ஆட்சியிலையும் இதேபோன்று அவர்கள் சிறை தண்டனை பெற இருக்கிறார்கள். அதற்கு மத்தியில் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே கொடுத்த சில ஃபத்வாக்களினுடைய பிரபலியமான சில ஃபத்வாக்களை நாம் இப்பொழுது நம் சிந்தனைக்கு தருகின்றேன். ஹலீஃபா தன்னுடைய மனைவியை கோபதாபத்திலே, என்னுடைய ஆட்சியை விட்டு, ஆட்சியினுடைய எல்லையை விட்டு நீ வெளியேறிவிடு, இல்லை என்றால் நீ விவாகரத்தாகி விடுவாய் என்று சொல்லிவிட்டார்கள். அதுவும் ஃபஜருக்குள்ள வெளியாகிவிடு என்று சொல்லிவிட்டார்கள். அந்த பெண்மணி இமாமுல்லாஹ் அலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆட்சியினுடைய எல்லையை கடக்கதற்கே ஃபஜரை தாண்டும், அப்ப எப்படி விவாகரத்து ஆகிவிடும்? எனவே அது கோபத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான். ஆனால் சொன்னது சொன்னது தானே. இமாமுல்லாஹ் அலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடம் அவர்கள் ஃபத்வா கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்மணியை மஸ்ஜிதிற்கு உள் மஸ்ஜிதுக்குள் வர சொல்லிவிடுங்க. ஃபஜர் வரைக்கும் மஸ்ஜித் எப்பொழுது வக்ஃப் செய்யப்பட்டு விட்டதோ அதில் யாருடைய ஆட்சியும் அதிகாரமும் அங்கு செல்லுபடியாகாது. மஸ்ஜிதினுடைய பொறுப்பாளர்கள் நிர்வகிப்பதற்காகவே தவிர அதில் ஆட்சி செலுத்துவதற்கா அல்ல, பரிபாலனம் செய்வதற்காக வேண்டிதான் முத்தவல்லிமார்களே தவிர ஆட்சி செய்வதற்கு அல்ல. அப்ப ஆட்சியாளர்கள் கூட மஸ்ஜிதிலே நுழைந்து தன்னுடைய ஆதிக்கத்தை தெளித்த முடியாது என்பதுதான் மார்க்கத்தினுடைய தீர்ப்பு. இதேபோன்று இன்னொரு பெண், அவருடைய கணவர் சொல்லிவிட்டார், உன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு போகக்கூடாது, அப்படி போனால் நீ தலாக் ஆகி விடுவாய். போகாமத்தான் இருந்தாங்க. அப்ப கணவர் வெளியூர் சென்று விட்டார், தகப்பனார் வஃபாத் ஆகி விட்டார்கள். வஃபாத்தான பின்பு ஒரு மகளால் எப்படி தந்தையை பார்க்காமல் இருக்க முடியும்? எனவே ஓடோடி சென்று தந்தையை பார்க்க தந்தையினுடைய வீட்டுக்கு சென்றார்கள். இப்பொழுதுதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, கணவர் தந்தை வீட்டுக்கு சென்றால் தலாக்காகி விடுவாய் என்று கணவர் கூறியிருக்கிறார் என்று. அப்பா தகப்பனார் வடக்க முடித்ததுக்கு அப்புறம் அபு ஹனீஃபா இமாம் ஃபத்வா கேட்கிறாங்க, இந்த மாதிரி என் கணவர் கூறி சென்றார், நான் செல்லாமல் தான் இருந்தேன், ஆனால் தகப்பனார் வஃபாத் ஆயிட்டாங்க, வஃபாத்துக்கு நான் வஃபாத்தான பின்பு என்னுடைய கணவருடைய வீட்டுக்கு நான் சென்றேன். அபு ஹனீஃபா சொல்றாங்க, நீங்க தலாக் ஆக மாட்டேன், ஏனென்றால் உன் தந்தை இருப்பது வரைக்கும் தான் அது உன் தந்தை வீடு, உன் தந்தை எப்ப வஃபாத் ஆகிட்டாங்களோ அப்ப அது உன் வீடு, உன் வீடு, உன்னுடைய சகோதரர்களுடைய வீடு, அப்ப தந்தை வீடு இல்லையாது. எனவே உன் தந்தை வீட்டுக்கு நீ செல்லவில்லை, உன்னுடைய வீட்டுக்கு தான் நீ சென்றிருக்கின்றாய், எனவே தலாக் ஆக மாட்டாய் என்று இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன் திருப்பிலே அவர்கள் குறிப்பிட்டதை பார்க்கிறோம். இப்படி ஏராளமான தீர்ப்புகள், ஏராளமான விவாதங்கள் நாத்திகர்களோடு
கடவுள் மறுப்பாளர்கள், இணை வைக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய அவர்களுடைய இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று உலகத்தில் பல இமாம்களும் ஃபத்வா கொடுக்கப்பட்ட ஹவாரிஜீன்கள், முஅ்தஸிலாக்கள், இப்படி எல்லாம் பல பிரிவுகள் இருக்கு. இவங்களோடெல்லாம் நிறைய தர்க்கங்கள். முதல்ல வாய் அடைக்கக்கூடிய பதிலை அவர்கள் சொல்வார்கள். கடவுள் மறுப்பாளர்கள் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் விவாதம் தொடங்கும் என்று சொல்லிட்டாங்க. இவங்களும் ஒப்புக்கொண்டு போயிட்டாங்க. ஆனா வேண்டுமென்றே லேட்டாக தாமதமாக வந்தார்கள். இப்ப ஏன் தாமதம் கேட்டாங்க. அப்போ அவங்க அபு ஹனீஃபாம் சொன்னாங்க, நான் வரும்பொழுது ஒரு ஆற்றை கடந்து வர வேண்டியிருந்தது, எனவே காத்திருந்தேன். ஒரு பலகை வந்தது, அந்த பலகை தானாக படகாக மாறியது. அந்த படகு என்னை ஏற்றி கொண்டு வந்து இங்க வந்து விட்டுடுச்சு. இதனாலதான் நான் லேட்டா வந்தேன் சொன்னேன். அது எப்படி ஒரு பலகை தன்னால படகா மாறும் அப்படின்னு கேட்டோன்னா, இமாம் அலாலும் சொன்னாங்க, விவாதம் முடிந்தது. இந்த விண்ணையும் மண்ணையும் அண்டகோளங்களும் எப்படி நீங்க தன்னால வந்ததுன்னு சொல்றீங்க? ஒரு படகு உண்டாகுவதற்கே ஒரு ஆள் வேண்டும், ஒரு ஆசாரி வேண்டும் என்றால், சூரியனையும் சந்திரனையும் அண்டகோள சராசரங்களையும் படைப்பதற்கு ஒரு ரப்பு தேவையில்லையா என்று அந்த விவாதம் அந்த இடத்திலே முடிஞ்சு. இப்படி வாயடைக்கக்கூடிய சுவையான தகவல்களை நிறைய இமாம் அலாலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர்களை பற்றி அந்த மாற்று கருத்து உள்ளவர்கள் சொல்வாங்க, இவர் சொந்த அறிவை வைத்துத்தான் இவர் தீர்ப்பு வருவார், குர்ஆன் ஹதீஸ வச்சு இவர் தீர்ப்பு சொல்லலன்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகள் உண்டு. அதுக்கு இமாம் அலாலம் அவர்கள் அழகான பதிலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸுகளிலிருந்தும் குர்ஆனிலிருந்தும் தான் ஒவ்வொரு சட்டங்களும் பெறப்படுகின்றன. இப்ப சிறுநீர் நஜீஸ், அதே மாதிரி மனிதனுடைய உயிரணுவும் நஜீஸ். எது மிகப்பெரிய நஜீஸ் என்றால் சிறுநீர் தான். அப்ப சிறுநீர் அறிவுக்கு எப்படி தெரியுது? சிறுநீர் அதிகமான நஜீஸ், அதுதான் நம்ம நஜீஸில் கூடுதல் குறைதல் இருக்குது இல்லையா, அதுல கூடுதல் நஜீஸ் எது என்றால் சிறுநீர் தான். அப்ப அந்த நஜீஸ் ஒழியாவதற்கு என்னுடைய சொந்த அறிவை நான் பயன்படுத்தியிருந்தால் சிறுநீர் கழித்தம்னா குளிக்கணும்னு சட்டம் எழுதியிருப்பேன். ஆனால் அதை விடவும் சிறிய நஜீஸ் ஆன மணி வெளியாகினால் குளிக்க வேண்டும் என்று நான் சட்டம் எழுதியிருப்பது என்னுடைய அறிவை வைத்து அல்ல, ஹதீஸ்கள் குர்ஆனுடைய ஆதாரத்தை வைத்துத்தான். அதே போன்று கடுமையான உறைபனி காலங்களில், குளிர்காலங்களில் கால் உறையின் மீது மசகு செய்தால் போதும், கால கழுவு வேண்டாம். ஏனென்றால் அந்த குளிர்ல அவர்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்பட்டு விட்டோம் என்பதற்காக வேண்டி காலை என செய்ய வேண்டாம். அந்த கால் உறையின் மீது மசகு செய்யணும் சொல்லி கால் உறையின் மேற்பக்கம் மசகு செய்ய வேண்டும் என்று ஹதீஸில் இருக்கு. அப்ப என்னுடைய அறிவை கொண்டு நான் ஃபத்வா வழங்கியிருந்தால் காலினுடைய கீழ்ப்பக்கத்துல தான் அழுக்குப்படும், அங்க மசகு செய்யணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா நான் அப்படி சொல்லலையே. ஹதீஸ்களுடைய அடிப்படையில் மசகு மேலே செய்தாங்க. ரசூல் எதை சொன்னார்களோ அதைத்தான் நான் சட்டமாக எழுதி வைத்திருக்கின்றேன் என்று இமாம் அலி அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார். இப்படி அவர்கள் அவ்வளவு நுணுக்கமான, அதுவே ஒரு பெரிய 10 தொடர்கள் பேச வேண்டும் என்றாலும் கூட பேச முடியும். ஆனால் அடுத்தடுத்து அடுத்த தாபியின்களையும் சஹாபிகளையும் இமாம்களையும் நாம் பற்றி விவரிக்க வேண்டியிருக்கின்றதால் நான் அவருடைய வாழ்வின் இறுதிக்கு வருகின்றேன். அப்பாசிய ஹலீஃபா அவர்களும் இவர்களை மிகவும் அன்பாகவும் கண்ணியமாகவும் வைத்திருந்தார்கள். அன்பளிப்புகள் அனுப்புவார்கள். இமாம் லாலும் அன்பளிப்பை வாங்க மாட்டாங்க. அன்பளிப்பை வாங்கவில்லை என்பதனால் ஹலீஃபா அவர்களுக்கு கொஞ்சம் வருத்தம். அபு ஜஃபர் மன்சூர் அந்த ஹலீஃபா அவருடைய பெயர். அதுக்கு பிறகு காலி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று அவர்களும் ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்க, அதாவது காலிங்கிறது தான் இஸ்லாமிய ஆட்சியில உச்ச வரம்பான ஒரு பதவி. அவங்க சொல்ற தீர்ப்புக்கும் அரசரும் கட்டுப்படணும். அப்படிப்பட்ட ஒரு பதவியை, ஒரு பிரபல்யமானவர்களை, அறிவாளர்களை தன்னுடைய ஆளுமைக்கு வச்சுக்கிட்டா தான் நினைச்சதையெல்லாம் என்ன செய்யலாம், சாதகமாக்கி கொள்ளலாங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த ஆட்சியாளர்கள் நீதிபதி பதவிக்கு இந்த பெரும் பெரும் ஆலிம்களை தன்னுடைய கைக்குள்ள என்ன செய்யறாங்க, தக்க வைப்பதற்காக பாக்குறாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏற்கனவே உமவி ஆட்சியில
இதுக்காகத்தான் நான் ஜெயிலுக்கு போனேன், ஏற்க மாட்டேன் நான். எனவே எந்த விஷயத்தையும் துணிந்து கூறக்கூடியவர்கள் இமாமுலாலும் அபு ஹனீஃபா, இல்லைன்னா அதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ ஹலீஃபா சொன்னாரு, தகுதி இல்லைன்னா நீ இல்லை, நீங்க பொய் சொல்றிய அப்படின்னு. அப்போ பொய் சொல்றவங்களை போட்டு ஏன் நீங்க நீதிபதியா வைக்கிறிய அப்படின்னு அவரை முடக்கினார்கள். அப்போ ஹலீஃபா என்ன செஞ்சாரு, எல்லா இன்னொரு கட்டத்தில் எல்லா காலியர்களுக்கும் சட்ட சிக்கல் வந்தால் அவர்களுக்கு சட்ட ஆலோசகராக நீங்கள் இருங்க அப்படின்னா அதுக்கும் மாட்டான். அதனால் ஜெயிலில் அடைச்சாங்க. ஜெயிலில் அடைச்சு அடிக்கப்பட்டது, தொங்க விட்டு அடிக்கப்பட்டது என்று வரலாற்றில் சொல்றாங்க. இமாம் அஹமது பல் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைவர்கள் இதை அவர்கள் மாணவர்களுக்கு சொல்லும் போதெல்லாம் தேம்பி தேம்பி அழுவார்களாம். ஒரு 70 வயது முதியவர், ஒரு கல்விமான், ஒரு சிறந்த பேணுதல் உள்ளவர்கள். எந்த அளவுக்கு பேணுதல் என்றால், அடுத்தவருடைய தோட்டத்தில் ஒரு பஞ்சாயத்துக்காக போயிருந்தார்கள். இவருடைய பாத்திரத்திலிருந்து இவருடைய பாத்திரத்தை கொடுத்து குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாங்க. அந்த பாத்திரத்தை வைக்கும் போது கீழே ஒரு துணியை விரிச்சிட்டு அதை வச்சுட்டு குடிச்சிட்டு திருப்பி துணியை உதறிட்டு பாத்திரத்தை உள்ள வச்சுக்கிட்டாங்க. ஏன்னு விளக்கம் கேட்ட பொழுது, நான் அந்த பாத்திரம் ஈரமா இருக்கு, இங்க வச்ச உடனே இந்த தோட்டத்தினுடைய மண்கள் அதுல ஒட்டிக்கிடும், அதோட நான் கொண்டு போயிட்டோம்னா இன்னொரு தோட்டத்தினுடைய மண் துகளை நான் வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டேன்னு என் மேல குற்றம் வரும், அந்த குற்றத்துக்கு ஆளாக கூடாது என்பதற்காக நான் அவ்வாறு செய்தேங்குவாங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கும் பொழுது கடுமையான வெயிலில் எல்லோரும் ஒரு வீட்டினுடைய நிழலில் ஒதுங்கி இருந்தார்கள். இவர்கள் மட்டும் வெயில்ல நிக்கிறாங்க. இவங்க பெரிய வசதி உள்ளவங்க, துணி வியாபாரி, பரம்பரையாகவே வசதி உள்ளவர்கள். அப்போ மற்றவர்கள்லாம், இமாம் அவர்களே வெயில்ல நிக்கிறீங்களா, நிழலுக்கு வாங்க அப்படின்னு ஒன்ன. அந்த வீட்டுக்காரருக்கு நான் கடன் கொடுத்திருக்கிறேன், அந்த நிழலில் ஒதுங்கினால் வட்டியினுடைய சாயல் அதுல வந்துருமோன்ட்டு நான் பயப்படுறேன். ஈ கொசு போன்றவைகள் நம்முடைய மேனியில் இருந்து அது அசுத்தம் செய்தால் அவை மன்னிக்கப்படக்கூடிய குற்றம், தொழுகையில் இருந்தாலும் சரி சும்மா இருந்தாலும் சரி. ஏன்னா அங்க நம்ம தேடி பார்த்து அதை கழுவ முடியாது. ஈ கொசுனுடைய அசுத்தம் இருக்குது இல்லையா, அதை மன்னிக்கப்படக்கூடிய குற்றம் என்று இமாமுலாலும் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு ஈ வந்து உட்கார்ந்து அந்த உட்கார்ந்த இடத்துல ஒரு சின்ன கருப்பு டாட்டு மாதிரி இருந்தத இமாமுலாலும் அவர்கள் தண்ணீரில் கொண்டு கழுவுகின்றார்கள். அப்ப மாணவர்கள் கேட்டாங்க, இதுதான் மன்னிக்கப்படும் குற்றம்னு சொல்லியிருக்கிறீங்கள, நீ அதை போய் கழுவுகிறீங்க அப்படின்னு சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, தாலிக்க ஃபத்வாய ஹாதா தக்குவாய, அது என்னுடைய ஃபத்வா, இது என்னுடைய தக்குவா அப்படின்னா. அந்த அளவுக்கு பேண்டுதல் உள்ளவர்கள். இமாம் அவர்களிடம் கடைசியில் கேட்டாங்க, உங்களுக்கு நெருடலான ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுத்து உங்களோட மனசை உறுத்துற மாதிரி இப்படி செஞ்சிட்டமே, இப்படி பசுவா கொடுத்துருக்கிறோமே அப்படின்ட்டு ஏதாவது ஒரு நெருடல் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னு மாணவர்கள் கேட்ட பொழுது இமாமுலாம் சொன்னாங்க, ஆமா, 18 ஆண்டுகளுக்கு முன்பு நடுநிசையில் ஒரு கிராமத்தில் உள்ளவர்கள் ஓடி வந்தார்கள். நிறைய மாத கர்ப்பிணியாக ஒரு பெண் இறந்துட்டாங்க, ஆனா வயதுல குழந்தை உயிரோடு இருக்கு, துடிப்பு தெரியுது. இப்ப இமாம் அவர்கள் சொன்னார்கள், உயிரோடு இருந்தது என்பது ஊர்ஜிதமாக இருந்தால் அந்த வயிற்றினுடைய பெண்ணை, வயிற்றை கிழித்து அந்த குழந்தைய காப்பாத்திருங்க, அந்த குழந்தைய அடக்கம் செய்திருங்க, நான் ஃபத்வா கொடுத்துட்டேன். அப்ப அந்த குழந்தை இறந்திருந்தால், இறந்ததுக்கு அப்புறம் இவங்க கிழிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஒரு மையத்தை நோவினை செய்யக்கூடிய ஒரு ஃபத்வாவை நான் கொடுத்துட்டேன்ட்டு நான் யோசிக்கிறேன். ஏனென்றால் ஒரு மையத்துல ஒரு ஈ விழுந்தா இருந்தா கூட அந்த மையக்கு நோவினை ஆகும். மையத்து வெளியில சொல்ல முடியாது, அது நோவினைகள் அதுக்கு இருக்கிறது. சரி, அது தனி தலைப்பில் பேச வேண்டியது. அப்படி நான் ஃபத்வா கொடுத்துட்டேன், உயிரோட மீட்டார்களா அல்லது இறந்த குழந்தையை தான் எடுத்துட்டாங்களா, இப்படி ஒரு தீர்ப்பு செய்துட்டேனேன்ட்டு எனக்கு கவலையாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது அந்த மாணவர் சொன்னார், இமாம் அவர்களே, அந்த பையனே நான் தான், வயிற்றை கிழித்து எடுக்கப்பட்ட அந்த குழந்தை நான் தான் அந்த உங்களுடைய மாணவன் என்று அந்த மாணவர் சொன்னதாக. ஆக தன்னுடைய ஃபத்வாக்களில் அந்த அளவுக்கு இரையச்சம் உள்ளவர்களாக அவர்களை தக்குவா செய்தார்கள். ஜெயிலில் இருந்து அவர்கள் தாக்கப்பட்டு இவர் இருந்தா இன்னும் பிரச்சனையாகும் என்று விஷம் கொடுக்கப்பட்டு அவர்கள் வஃபாத்தானார்கள். அவர் வஃபாத்தாக போகிறோம் என்று தெரிந்த பின்பே தனக்கு யாரும் கையாட
கையகப்படுத்தாத இடத்தில் தன்னை அடக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு இடத்தை குறித்து இந்த இடத்துல அடக்குங்க. என்ன, யாருக்கும் சொந்தமான இடமா இருக்கக்கூடாது, என்னுடைய சம்பாத்தியத்தில் எனக்கு சொந்தமான இடமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் வசியத்தை செய்தார்கள். 50,000 மேல ஜனாசாவினுடைய கூட்டம் ஃபஜருக்கு பிறகு ஜனாசா தொழுக ஆரம்பிக்க போனது, அசர் வரைக்கும் ஆகிட்டது. கிட்டத்தட்ட 22 தடவை ஜனாசா தொழுக வைக்கப்பட்டது. ஏன்னா கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. ஹலீஃபா அபூஜாபர் மன்சூர் அவர்களும் அவருடைய கபூர்ல வந்து, இந்த இமாமுக்கு நான் செய்த கொடுமைக்காக நாளை மறுமையில் நான் என்ன பதில் சொல்வேன் என்று கதறி அழுததாக வரலாற்றில் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான அந்த இமாம் அல் ஆலம் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் மிகப்பெரும் செல்வந்தராக இருந்து மார்க்கத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்து அதற்காகவே உயிரை விட்டார்கள். எதற்காக ஜெயிலுக்கு சென்றார்கள்? குற்றம் செய்ததற்காக இல்ல, குற்றம் செய்யக்கூடாது என்பதற்காக. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றம் செய்யக்கூடாது, இவர்கள் அழைப்பதை விட எனக்கு என்ன ஜெயில போற்று என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது போல, ஆக நபிமார்களுடைய பத்தினித்தனத்துக்கு ஒப்பாக இமாம் அல் ஆலம் அவர்களுடைய மரணம் நிகழ்ந்தது என்று அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. அவருடைய எளிமையிலிருந்து நமக்கும் அல்லாஹ் பயன்தரும் வருவானாக. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.